இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான சவுத் இந்தியன் ஸ்டைல் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய், லெமன் சைஸில் புளி எடுத்து வச்சுருக்கேன். மல்லி இலை ஒரு கையளவு எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சமாக, பூண்டு நச்சு வச்சுருக்கேன், பெப்பர் கொஞ்சமாக இடித்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் ரெண்டு ஸ்பூன் இடித்து வச்சுருக்கேன். சோம்பு கொஞ்சமாக, அது ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். அதோட ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான உப்பு. இப்போ ஒரு பவுலில் ரசத்துக்கு தேவையான தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எடுத்து வச்ச புளியை அந்த தண்ணியில் கரைச்சி விட்டுறணும். புளியை நல்லா தண்ணியில் கரைச்சதுக்கப்புறம் இப்போ எடுத்து வச்சிருந்த மஞ்சத்தூளையும் உப்பையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சிருந்த கடுகு கருவேப்பிலை ரெண்டையும் போட்டு வதக்கணும். இப்போ வெங்காயம் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருந்த பட்டை மிளகாவை போடணும். இப்போ எடுத்து வச்சுருந்த தக்காளியை போட்டு நல்லா விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ இடித்து வச்சுருந்த பூண்டை கொட்டி அது ஸ்மெல் வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருக்கணும். பூண்டோட ஸ்மெல் நல்லாவே வந்ததுக்கப்புறம் இப்போ இடித்து வச்சுருந்த மிளகையும் சீரகத்தையும் கொட்டி நல்லா வதக்கணும். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஓரளவு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்ச மல்லி இலையை போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மூடி வச்சுருங்க கிண்டிட்டு. நம்ம போட்ட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் எண்ணெயிலே நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை ஊற்றணும். புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டிட்டு மூடி வச்சுருங்க. அது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கணும். அடிக்கடி ஓப்பன் பண்ணி ரசம் ஹீட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். ரசம் கொதிச்சிடக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சால் சீக்கிரமாகவே கொதிச்சு வந்துடும். ரசம் கொதிக்காமல் பார்த்துக்கணும். நல்லா ஹீட் ஆனால் போதும். ஹீட் ஆகி ஊரத்தில் நுரத்தலைனா போதும். அப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸில் நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஃபைனலாக வாசனைக்கு மல்லி இலையை தூவி விட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.